தன்னை இழக்கும் போய் இப்படி வெளியிட போயிடணும், அதுக்கு அக்செப்ட் எடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஆக மதுரையில வந்து இந்த என்னது என்னதுன்னு தமுத்த மைதானம் மாநாடு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத விரிவு பண்ணணும். அதுக்கு விரிவு பண்ற காரியத்தை பொதுச் செயலாளரும் இப்போ ஷாஜஹானும் அவர் முடிவு பண்ணி அங்கே போய் விரிவு பண்ணி அந்த மாவட்ட நிர்வாகியோட கலந்து அந்த இடம் நம்ம கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லை சொன்னால் வெளியில போய் பெரிய அளவுக்கு செய்யறதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால இடங்கிறது நம்ம இது இடம் எங்கே கிடைக்குதோ அதை பொறுத்து தான் இடம் செய்ய முடியும். எந்த மாநாட்டில் எந்த நகரத்தில் நமக்கு இடம் கிடைக்குது, நம்ம கேட்குற இடம் எங்கே கிடைக்குது பார்த்துட்டு தான் அந்த மாநாட்டுடைய இடத்தை முடிவு பண்ண முடியும். அதை ஒரு வாரத்தில் நம்ம செய்யணும். அடுத்த தேதி என்பது தளபதி மு க ஸ்டாலின் நம்ம கலந்து பேசி அவருடைய தேதி என்ன தேதி வருமோ அதை தான் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நைட்டு நல்லா வையும் மருந்து நல்லா வையும் வியாழக்கிழமை வைன்னா அது முடியாது. அந்த தேதியை ஒத்து தான் நம்ம இடத்தையும் மாநாட்டையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். என்றைக்கோ ஒரு நடக்கிற மாநாடு அது அன்னைக்கு சனிக்கிழமை வைக்க வேணாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறதுன்னு சொல்றதுங்கிறது அது கட்சியில் இருக்கிறவாடி ரொம்ப கம்மிங்கிற அர்த்தமாகும். அந்த பேச்சு பேசக்கூடாது. எந்த நாளில் மாநாடு போட்டாலும் அதுக்கு வர்றதுக்கு தான் மாநாடு, அதுக்காக பாடுபடும் தான் கட்சி, அதுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு போய் தான் கட்சிக்கு போயிடும். அதை செய்யணும். தமிழர்கள் தமிழர்களுக்கு அரசியல் ரீதியான தீர்வுகள் கிடைக்க வழி ஏற்படுமே தவிர பழைய காலத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தலும் பயமுறுத்தலும் ஏழும் கெடுதியும் ஏற்பட ஒரு போதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். வெளிமாநிலத்தில் வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவிலோ